வணக்கம் நேயர்களே, பெரிய இடைவேளைக்கு பின்னர் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையிலே இன்றைய ஆய்வு பகுதியிலேயும் நாங்கள் ஒரு மிக முக்கியமான விடயத்தை பற்றி தான் பேசப் போகிறோம். வாருங்கள் ஆய்வுக்குள் செல்வோம். இந்திய பாதுகாப்பு உற்பத்திகள் நாளுக்கு நாள் பிரமாண்டமாக விரிவடைந்து உலக அரங்கில் முன்னிலைக்கு கொண்டு செல்வதோடு மாத்திரமன்றி நாட்டின் பொருளாதாரமும் வெளியுறவு நிலைப்பாடுகளும் அதன் அடிப்படையில் விரிவடைந்து வருவது நிரூபணமாகியுள்ள ஒரு விடயம். மேற்கத்திய நாடுகளிடமிருந்து எவ்வளவுதான் பெயரும் புகழும் கிடைத்தாலும் இந்தியாவை தோற்கடிக்க எந்த நேரமும் காத்திருக்கும் பகை நாடுகளுடன் போட்டியிட்டு கிடைக்கும் வெற்றிகளினுடைய மகிழ்ச்சி பன்மடங்கு அதிகம் என்பதில் சந்தேகமில்லை. அதிலும் குறிப்பாக இந்திய எல்லைகளை ஆக்கிரமித்து தம்பசப்படுத்த காலத்திற்கு காலம் கபட நாடகம் ஆடி பெறும் சீனாவும் பாகிஸ்தானும் என வரும்போது இந்தியா அவற்றை தோற்கடிப்பது சொல்ல முடியாத அளவு மகிழ்ச்சிக்குரிய விடயம். அதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு தற்பொழுது எட்டியுள்ளது. அண்மை காலங்களில் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே வலுக்கும் உறவு நிலைகள், குறிப்பாக அமெரிக்கா பல விடயங்களில் இந்தியாவை ஆதரிப்பதும் இந்தியா மீது தடை விதிக்க அச்சப்படுவது போன்ற விடயங்கள் ஏனைய உலக நாடுகளுக்கு இந்தியா மீது பயத்தையும் மரியாதையும் உருவாக்கியுள்ளது என்பது நடைமுறையில் உணர்ந்து கொள்ளக்கூடிய விடயம். இதன் காரணமாக இந்தியாவினுடைய நட்பு கூட்டினை அநேகமான நாடுகள் விரும்பி வரவேற்கின்றன. அந்த வகையிலே அர்ஜென்டினாவும் அவ்வாறு இந்தியாவுடன் நட்புறவுகளை வளர்த்துக் கொள்வதற்கு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி புதிய கூட்டுறவுகளை உருவாக்கி வருகின்றது. கடந்த ஆகஸ்ட் 25-26 தேதிகளில் அர்ஜென்டினா வெளிவிவகார அமைச்சர் சாண்டியாகோ ஹபியராவினுடைய அழைப்பை ஏற்று இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் அர்ஜென்டினாவிற்கு பயணம் செய்துள்ளார். இந்த பயணத்தில் ஏற்கனவே 2019 இந்தியாவும் அர்ஜென்டினாவும் இணைந்து கைச்சாத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு இணங்க இரண்டு நாடுகளினுடைய நலன்களை கருத்தில் கொண்டு பல்வேறு துறைகளில் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு உடன்பட்டுக் கொண்டுள்ளனர். இதுவரை அர்ஜென்டினாவும் இந்தியாவும் பிரதான பாதுகாப்பு அணுவாயுத ஆராய்ச்சிகள் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சிகள் போன்ற துறைகளில் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த துறைகளில் இரண்டு நாடுகளின் பணிகளும் தொடரும் என்பதோடு இந்த சந்திப்பில் இந்தியாவிற்கு மிகப்பெரும் அதிர்ஷ்டம் ஒன்றும் கிடைத்துள்ளது. அதாவது அர்ஜென்டினா தற்பொழுது இந்திய தயாரிப்பு தேஜஸ் விமானங்களை கொள்வனவு செய்வதில் ஆர்வம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே களத்தில் இருக்கும் பாகிஸ்தானை விரட்டிவிட்டு முதலிடத்தை தன்வசப்படுத்த பாரத நாட்டிற்கு ஒரு அரிய வாய்ப்பு என இதனை கூற முடியும். ஆகஸ்ட் 26 தேதி இரண்டு நாடுகளினுடைய வெளிவிவகார அமைச்சர்கள் சந்திப்பை தொடர்ந்து நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த விடயம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதோடு இந்த கொள்வனவு இந்தியா அர்ஜென்டினா உறவு நிலைகளுக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை இரண்டு நாடுகளும் ஏகமனதாக வெளிப்படுத்தியுள்ளன. அர்ஜென்டினாவிற்கு தேஜாஸ் மீதுள்ள ஆர்வம் குறித்து ஏற்கனவே இந்திய மாநில பாதுகாப்பு அமைச்சர் அஜித் பட் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலகத்தரத்தில் பலரையும் பிரமிக்க வைத்த இந்தியாவினுடைய முதலாவது சுய தயாரிப்பு தேஜாஸ் விமானங்களுக்கு கிடைத்துள்ள இந்த மிகப்பெரிய வாய்ப்பிற்கு சவால்களும் தாராளமாக காணப்படவே செய்கின்றன. அதிலும் குறிப்பாக பாகிஸ்தான், சீனா ஆகிய இரண்டு பகை நாடுகளுக்கும் இந்தியாவிற்கும் இடையே கடும் போட்டி உருவாகியுள்ளது. சீனாவும் பாகிஸ்தானும் இணைந்து தயாரித்த JF-17 பிளாக் விமானங்களுக்கு அர்ஜென்டினாவினுடைய கொள்வனவு ஒப்பந்தத்தில் போட்டியிடுகின்றன. அதனை அடித்து தூக்கி வெற்றி வாகை சூடுமா இந்திய தேஜாஸ் என்பதை இன்றைய கேள்வியாக இருக்கிறது. அர்ஜென்டினா வெளிவிவகார அமைச்சர் இந்திய தேஜாஸ்களை கொள்வனவு செய்வதற்கு ஆர்வம் தெரிவித்த அதே நாள் அர்ஜென்டினா ஆயுதப்படைகளுடைய தலைமை அதிகாரி ஜுவான் மார்டின் பலேஓ பாகிஸ்தானில் JF-17 பிளாக் 3 விமானங்களை தயாரிக்கும் தளத்தை பார்வையிட சென்றிருக்கிறார். இதற்கு முன்னர் ஏற்கனவே கடந்த ஜூன் மாதம் ஜுவான் மார்டின் மற்றும் அர்ஜென்டினா வான்படையைச் சேர்ந்த தூதுக்குழு ஒன்று பாகிஸ்தானிற்கு சென்று JF-17 விமானத்தை பார்வையிட்டுள்ளதாக அறியப்பட்டுள்ளது. இங்கே அவதானிக்கப்பட வேண்டிய மற்றொரு விடயம், அர்ஜென்டினா ஆரம்பத்தில் பாகிஸ்தான் விமானங்களை மாத்திரம் கொள்வரவு ஒப்பந்தத்திற்கு தேர்வு செய்யவில்லை. மொத்தமாக 5 விமானங்கள் மீது அர்ஜென்டினா இதுவரையில் ஆர்வம் தெரிவித்திருந்தது. கேஃபயர் விமானம், அமெரிக்க தயாரிப்பு F-16 விமானம், ரஷ்ய தயாரிப்பு MiG-35 விமானம், இந்திய தயாரிப்பு தேஜாஸ் விமானம் மற்றும் சீனா பாகிஸ்தான் இணைந்த தயாரிப்பு JF-17 விமானம் ஆகியன உள்ளடங்கியிருந்தன. எவ்வாறாயினும் பிற்பாடு 2022 ஆண்டிற்கான நிதி ஒதுக்கீடுகளின் போது அர்ஜென்டினா பாதுகாப்பு அமைச்சு 12 போர் விமானங்களை கொள்வனவு செய்வதற்கான நிதி ஒதுக்கீடு என குறிப்பிட்டு $664 கேட்டபோது அதில் பிரத்யேகமாக JF-17 பிளக் 3 பெயர் குறிப்பிடப்பட்டிருந்ததாக ஒரு தகவல் வெளியாகியிருந்தது. இது எவ்வாறாக இருப்பினும் இவ்வாறான அறிக்கைகள் வெளியாகியதன் பின்னரும் தற்பொழுது இந்திய வெளிவிவகார அமைச்சருடன் இணைந்து அர்ஜென்டினா வெளிவிவகார அமைச்சர் தேஜாஸ் விமானங்களை கொள்வனவு செய்வதற்கு விரும்புவதாக கூறியுள்ளார் என்பதை அவதானிக்க வேண்டும். அது மட்டுமன்றி இதன் மூலம் இந்தியா அர்ஜென்டினா நட்புறவு விரிவடையும் என்பதை வலியுறுத்தியுள்ளார். இவ்வாறு அர்ஜென்டினா திடீரென மனம் மாறுவதற்கான உட்காரணங்களை ஓரளவு ஊகித்துள்ள பாதுகாப்புத்துறை நிபுணர்களுடைய கருத்துப்படி சீனா பாகிஸ்தான் தயாரிப்பின் தரம் குறித்த கேள்விகள் ஒரு காரணமாக இருக்கலாம் என கருதுகின்றார்கள். விளக்கமாக கூறும்போது சர்வதேச அரங்கில் அண்மை காலங்களில் சீன ஆயுதங்களினுடைய நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுந்து வருவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. சீனாவினுடைய அநேகமான ஆயுதங்கள் மற்றும் விமானங்கள் யுத்தகலத்தில் தகமை நிரூபிக்கப்படாதவை எனும் காரணத்தால் பல நாடுகள் கொள்வரவு ஒப்பந்தங்களிலிருந்து பின்வாங்கி வருகின்றன. அந்த பட்டியல்
பட்டியலில் அர்ஜென்டினாவும் இணையலாம் என அவர்கள் கருதுகிறார்கள். எவ்வாறாயினும் முடிவினை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். பாகிஸ்தானிற்கும் சீனாவிற்கும் எதிராக இந்தியா இந்த ஒப்பந்தத்தில் வெற்றிபரமாக இருந்தால் நேரடியாக எதிரி நாடுகளை தோற்கடித்த பெருமை இந்தியாவிற்கு சேரும். அவ்வாறான நற்செய்தி கிடைக்கும் நாள் தொலைவில் இல்லை என எதிர்பார்க்க முடியும். இதுபோல மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஜெய். நன்றி நேயர்களே, வணக்கம். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.